हलो फ्रेंड्स वेलकम टू आवर चैनल इनकी नम्बर चेनल पे पाकपोना मास्क पता वीडियो दाँ पापो तमें पापी निकास्क इनकी पड़ेटेलो मास्क टेस्ट पड़पर अदा इनकी पाकपो वीडियो वो उल्कों सेफ्टी वीडियो अद मैं कंपा वीडियो स्किपन कैसे पांग नम्बर वीडियो को पाती कोरोना स्टार्टिंग पाती कोरोना और चिना भयमचल मनसलें मनसलिए कुछ भयमी र नार्मला ना नमला उठो आना पाती कोरोना वो नया इटा न्यूसल न्यूस अपर पड़े ना भयमचु ना भयमी अब एलिए गवर्मेंट चर तीन पाती मटा मास्क अदार डिस्टन मेन्टेन पड़ेंगे अदा चलेंगे इं पाती नरे ना कोरोना वो पाती नार्मला कोरोना की मुझे एप्डीो अदारों मकलटा सोसैटी எல்லாருமே சும்மா ஃப்ரீயாட்டு கொரோனா வரதுக்குனால ஃப்ரீயாட்டு வெளியே போன மாதிரி எல்லாரும் போக தொடங்கிட்டாங்க இப்போ பாத்தீங்கன்னா கொரோனா வந்ததுக்கு அப்புறமும் அதுக்கு முன்னாடியே இருக்க ஒரே ஒரு டிஃபரண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த டிஃபரண்ட் இல்லை எல்லாருமே மாஸ்க் போட்டிருக்காங்க அதே மாதிரி நிறைய பேர் மாஸ்க் போடல நிறைய பேர் மாஸ்க் போடாமல் சும்மா ஃப்ரீயாட்டு ஜாலியாட்டு அங்கேயும் எங்கேயும் ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க ஆனால் அப்படி சுத்தப்படாது அது ரொம்ப தப்பு அது மட்டும் இல்லாமல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொன்னாங்க ஆனால் அதுவும் யாரும் அவ்வளோ பெருசாக கேர் பண்ணல கவர்மெண்ட்டே நம்ம மேலே ஒரு கேரிங் இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே நார்மலாட்டு லாக்டவுன் நடக்கல இப்போ எல்லாருமே நார்மலாக எல்லாருக்கும் வேலைக்கு போகணும் எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும் அது எல்லாருமே பழையபடி கொரோனா வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதை மாதிரி சொசைட்டியெல்லாம் மாறியாச்சு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா போலீஸ் செக்கிங் வந்து இப்போ நம்ம டவுனுக்குள்ளே போகும்போதுல போலீஸ் செக்கிங் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டுக்கு பிடிக்காங்களோ லைசன்ஸுக்கு பிடிக்காங்களோ இல்லையோ ஆனால் கண்டிப்பாக மாஸ்க் போடாததுக்கு கண்டிப்பாக பிடிக்காங்க பிடிச்சி ஒரு 500 ரூபா ஒரு 200 ரூபா ஃபைன் கட்டாங்க அது தப்பே கிடையாது ஃபைன் நீங்கள் மாஸ்க் போட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபைன் உண்டு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் எப்படியும் மாஸ்க் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நீல கலரு ஒரு ரோஸ் கலரு என்ன ஊதா கலரு அப்படி முது வித்தியாச வித்தியாசமாக கலர் கலராட்டி எல்லாம் மாஸ்க் வாங்கி யூஸ் பண்ணாங்க அப்படி யூஸ் பண்ணக்கூடாது என்னென்ன மாஸ்க் யூஸ் பண்ணுமோ அந்த மாஸ்க் தான் யூஸ் பண்ணணும் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மாஸ்க்கை டெஸ்ட் பண்ணதுக்கு டெஸ்டிங் லேபுக்குள்ளே போகணும் மாஸ்க்கை டெஸ்ட் பண்ணதுக்கு லேப் வேணும் ஏன்னா லேபில் தான் எல்லாமே டெஸ்ட் பண்ணுவாங்க நம்மளும் ஒரு லேப் க்ரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த லேபுக்கு தான் நம்ம போக போகிறோம் சரி வாங்க நம்ம லேபுக்குள்ள போவோம் சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லேபுக்குள்ள வந்தாச்சு சரி லேபுக்குள்ள வந்து நம்ம உட்காந்தாச்சு இருந்து எல்லாம் செட் பண்ணியாச்சு கேமராலாம் செட் பண்ணியாச்சு இப்போ இந்த டெஸ்டிங்கு தேவையான பொருள்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னா மாஸ்க் உங்கள்கிட்ட இருக்க மாஸ்க் வேணும் சரியா அதுக்கப்புறவு இது தீப்பட்டி தீப்பட்டி எதுக்குன்ற நான் ரெண்டாவது சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் மெழுகுத்திரி இது நம்ம வீட்டில் பிறந்தநாள் கொண்டாடுறதுல மீதி இருந்த மெழுகுத்திரி கொஞ்சம் நிறைய கலர் கலராக இருக்குது உங்கள்கிட்ட என்ன இது இருக்கோ அதை எடுத்து வச்சுருங்க சரியா மெழுகுத்திரியை எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறவு இது இது வந்து என்னென்னா கலர் அடிக்கக்கூடியது சரியா அது எதுக்குன்னா மெழுகுத்திரி ஸ்டாண்டர்ட் நம்ம யூஸ் பண்ணலாம் உங்கள்கிட்ட மெழுகுத்திரி ஸ்டாண்டர்ட்னா ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறவு தண்ணி ஒரு சொம்பில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருங்க சரியா தண்ணி தெரியும்னு நினைங்க அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த டெஸ்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டை யார் சின்ன குழந்தைகள் அதில் உங்கள் வீட்டில் இருக்க பொடி போட்டுகள் அவங்கள்ட்டலாம் தயவு செய்து 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க தயவு செய்து பண்ணாதீங்க 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும் இந்த டெஸ்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அது உங்களுக்கு எப்படின்னு தெரியும் சரியா சரி இப்போ நம்ம அந்த டெஸ்ட்டுக்குள்ளே போவோம் இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா நம்ம மெழுகுத்திரி எடுத்து பத்த வைக்கணும் சரியா அதான் முக காலியம் நம்ம பத்த வைப்போம் மெழுகுத்திரியை சரி ஜோராக பற்றிச்சு இதை ஆஃப் பண்ணி போட்டுருங்க மெழுகுத்திரி பற்ற வச்சாச்சு இப்போ மெழுகுத்திரி ஸ்டாண்ட் எடுத்து நம்ம மெழுகுத்திரி ஸ்டாண்ட் இருக்குல்ல அதில் கரெக்டாக மெழுகுத்திரியே சரி இன்னும் ட்ரை பண்ணுவோம் மெழுகுத்திரி ஆஃப் ஆகிட்டு நம்ம திருப்பி ஒர்க் ஆன் பண்ணுவோம் நான் ஆன் பண்ணியாச்சு மெழுகுத்திரி ஆன் பண்ணிட்டு இதை ஸ்டாண்டில் இப்போ நம்ம நாட்டப்படுறோம் அதுக்க வேண்டி தான் இந்த கீழே நேரத்தில் பின்னாடி இதை கொஞ்சோண்டு மெழுகுத்திரி ஆன் இது பண்ணிவிட்டு நேரத்தில் இது ஸ்டாண்டு சரி ஸ்டாண்டில் நம்ம கரெக்டாக வைக்கிறோம் வச்சா அது நிற்கும் இன்னைக்கு நிற்கலைன்னா என்ன இருக்கல இப்படி பண்ணிட வேண்டியது வழியில் இப்படி வச்சா நிற்க கண்டிப்பாக சரி எப்படியோ நிறைய கஷ்டப்பட்டு தான் இதை ஆன் இதை மெழுகுத்திரி வைக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு வழியாக நம்ம மெழுகுத்திரியா வச்சா சரி சரி வச்சிட்டோம் இதான் முதல் ஸ்டெப்பு வச்சாச்சு மெழுகுத்திரி எடுத்து ஆன் வைங்க ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி எடுக்க வச்சு நம்மள சொம்பில் தண்ணி எடுத்து ஃபஸ்ட்டு குடிச்சிருங்க சரியா எது குடிக்க சொல்லானே உங்களுக்கு ரெண்டாவது தெரியும்
சரி திருப்தியாக குடித்தாச்சு, சொம்பு ஒதுக்கியாச்சு. நம்ம மூணாவது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்க மாஸ்க், எங்கள் வீட்டில் இருந்தால் நான் ஃபஸ்ட் காஞ்சிருந்த ரோஸ் கலர் மாஸ்க், அதை எடுத்து போட்டாச்சு. மாஸ்கை போட்டுட்டு இதை மெல்ல எடுக்கணும். இதை பண்ணக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா காற்று ஓட்டமே வரக்கூடாது. நான் என்ன பார்த்தீங்கன்னா கதவு ஜன்னல் எல்லாத்தையும் பூட்டி வச்சுருக்கேன், காற்றோட்டம் வராமல் இப்படி பக்கத்தில் எடுத்தாச்சு. பார்த்து எடுத்தீங்கன்னா கண்ணே மூஞ்சினே ராயிடாங்க. இதுதான் அந்த சின்ன பிள்ளைகிட்ட வச்சுனா இதை பண்ணக்கூடாதுங்கிறது. பக்கத்தை கொண்டு போய் ஊதுறோம் என்ன பார்த்தீங்களா, நான் உள்ளேருந்து ஊதுனாலே இதை அணைஞ்சிட்டு, ஏன்னா பார்த்துட்டு சைடில் யாரும் கிடையாது, இல்லாமல் தான் பண்ணிகிட்ருக்கேன், ஊதுனோன்னா அடைஞ்சிச்சு. ஸோ இந்த மாஸ்க்கு ஃபெயிலியர், இது நம்மளுக்கு யூஸ் ஆகாது. சரி அது தூரப்பட்டாச்சு. நம்ம ரெண்டாவது மாஸ்க் பார்த்தீங்கன்னா அந்த ஊத கலர் மாஸ்க் எடுத்துருக்கோம், அதை வச்சு நம்ம திருப்பி இதை பற்ற வச்சு தான் ஊத போகிறோம். நான் பார்த்தீங்களா ஊத போகிறேன், தள்ளியிருந்தான் ஊதுனேன், பக்கத்துல ஊதுனாக்கி ஃபஸ்ட்டே அணைஞ்சிருக்கோம், இதுவும் அணைஞ்சிட்டு. ஸோ இந்த மாஸ்க்காக ஃப்ளாப்பு. மூணாவது மாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த அந்த ப்ளூ கலர் மாஸ்க், அடுத்த மாஸ்க் சரியான கஷ்டமான மாஸ்க், ஏன்னா எங்கள் வீட்டில் அது டைட்டாகலன்ட்டு ஊக்கெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. என்ன பார்த்தீங்களா ஊக்கெல்லாம் போட்டு ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. இந்த மாஸ்க்கும் அதை மாதிரி தான் இருக்கும், ஏன்னா மூணு மாஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரிப்பட்ட மாஸ்க். இந்த நம்ம ஸ்டைலுக்குலாம் போட்டுருக்கோமே பச்சை கலரு ட்ரெஸ்க்கு மேட்சிங்காட்டு பச்சை மஞ்சள் ஆரஞ்சு எல்லா வித்தியாசமாக கலரெலாம் இருக்கும். இந்த மாஸ்க்கு தயவு செய்து வாங்காதீங்க, இது ரொம்ப வேஸ்ட்டான மாஸ்க். நம்ம அடுத்த மாஸ்க்கு போவோம். நம்ம ரெண்டாவது பார்க்கக்கூடிய மாஸ்க் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க். இது என்ன மாஸ்க்னா கவர்மெண்ட் ஃப்ரீயாக இருந்த மாஸ்க், யூஸ் அண்ட் த்ரோ மாஸ்க். இதில் ஒரு எலாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க, இதுக்குன்னா இந்த மூக்களோடய ஜாயின் பண்ணி ஜாலியாக வச்சுருக்கேன்ட்டு, அது ஒரு நம்மளுக்கு ஒரு கிரிப் மாதிரி இருக்கும். அதுதான் இந்த மாஸ்க்கோட ரேட் பார்த்தீங்கன்னா 10 ரூபா கடையில். இந்த ரெண்டு மாஸ்க்கு தான் நான் இது வரைக்கும் கொரோனா வந்து ஸ்டார்டிங்லேருந்தே இந்த ரெண்டு மாஸ்க்கு தான் ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன், அதனால தான் இந்த ரேட் தெரியும் எனக்கு. சரி இந்த மாஸ்க்கை யூஸ் பண்ணி பார்ப்போம். ஊதி பார்க்க போகிறேன், இதுவும் அணைஞ்சிட்டு, இது அந்த இதோட இது கொஞ்சம் தாக்கு பிடிச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். சரியா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு மாஸ்க் நான் போட போகிறேன், இந்த யூஸ் அண்ட் த்ரோவில் ரெண்டு மாஸ்க் போட போகிறேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த மீன் மார்க்கெட்டு அப்படி காய்கறி கடை எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதில் ரெண்டு மாஸ்க் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் ரெண்டு மாஸ்க் யூஸ் பண்ணேன், ஒரு மாஸ்க் போட்டிருக்கேன், இப்போ உங்கள் முன்னாடி ஒரு மாஸ்க் இன்னொரு மாஸ்க் போட்டாச்சு. அதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், ஊதி பார்ப்போம். ஒரு மெழுகுத்திரி அணைஞ்சிட்டு, ஏன்னா அது ரொம்ப குட்டி ஆகிட்டனால அது கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகலை, அதனால் இன்னொரு மெழுகுத்திரி கொடுத்து வச்சுருக்கேன். சரியா ஊதி பார்ப்போம், ஊதிட்டு தான் இருக்கேன் ஆனால் அணைஞ்ச போல. ஏய் அண்ணா டே சப்பா, நிறைய நிறைய ஊதுன அப்புறம் தான் இது அணைஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாஸ்க்கோட பவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாஸ்க் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாஸ்க் யூஸ் பண்ணனால நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்குது, என்னென்னா காற்று வெளியே போகலை, ஆனால் நம்மளுக்கு உள்ள நம்ம மூச்சு இருக்கும் போதில் கம்ஃபர்டபுளாக இருக்குது, காற்று வெளியே போகுது கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஸோ இந்த மாஸ்க்கு யூஸ் பண்ணலாம். சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெண்டு மாடல் மாஸ்க்கிட்ட டெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ மூணாவதாட்டி எங்கள் வீட்டில் ஒரு 95 N95 இந்த மாஸ்க் பேர், எங்கள் அம்மா வாங்கி வச்சுருந்தாங்க, இது 50 ரூபான்னு சொல்லி வாங்கி வச்சுருந்தாங்க இந்த மாஸ்க்கு. நான் அவையில தெரியாமல் எடுத்து வச்சு யூஸ் பண்ண போகிறேன். பேக்கில் இருந்து முந்தி ஒரு நாள் சொன்னேன் N95 மாஸ்க் வாங்கி வச்சுருக்கேன்ட்டு, நான் அவையே வேலையை போயிட்டாவேன். சரி அந்த மாஸ்க்கை நம்ம எடுத்து இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்து போட்டுருவோன்ட்டு இந்த வீடியோ எடுத்துருக்கேன். இந்த மாஸ்க் போட்டு நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். மாஸ்க் போட்டாச்சு, நம்ம இப்போ ஊத போகிறோம் இதை கொண்டு வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாஸ்க்கை போட்டாச்சு, இதை வச்சு தான் நம்ம இப்போ ஊதி பார்க்க போகிறோம். பக்கத்தில் தான் வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாஸ்க் ரொம்ப பவராக இருக்குண்ணே, ஊதுனால் காற்று வாய் விட்டு வெளியே போகுது, ஆனால் இந்த மாஸ்கில் இந்த நெருப்பில் படலை. ஸோ இந்த எனக்கு தெரிஞ்சு பெட்டர் இந்த மாஸ்க் யூஸ் பண்ணது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் கேட்கலாம் நம்ம எதுக்கு தண்ணி குடிச்சோன்ட்டு. தண்ணி குடித்தா தான் தம் கட்டி ஊத முடியும், இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போவுமே தண்ணி தான் எடுக்கு, அதான் தண்ணி குடிங்க. குடித்தாச்சு. அப்புறம் இந்த மாஸ்க்கோட யூஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாஸ்க் உங்கள் வீட்டில் இருந்தால் அதை தயவு செய்து எடுத்து எரிச்சிருங்க. டஸ்ட்பினுக்கு போடாங்க, ஏன்னா நீ யூஸ் பண்ணிப்பீங்க, அதனால் எரிச்சிருங்க. சரியா தயவு செய்து அந்த மாஸ்க்கை நான் எங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் எரிக்க தான் போகிறேன். அதுக்கப்புறவு இந்த மாஸ்க் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள், அது உங்களுக்கு கொஞ்சம் அந்த மாஸ்க்கை யூஸ் பண்ணதுக்கு இந்த மாஸ்க்கில் ரெண்டு யூஸ் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பெட்டர் நீங்கள் வாங்கினா இந்த N95 மாஸ்க் வாங்க. நிறைய கடையில் விற்கணும், எப்படி விற்கணும்னா இந்த மாஸ்க்கில் கருப்புலரில் இந்த N95 போட்டிருக்கோம், ஆனால் அது வேஸ்ட், இதே மாதிரி தான் கிளாத்தில் இருக்கும். அந்த மாஸ்க்கை தயவு செய்து வாங்காதீங்க, இந்த மாஸ்க் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் மாஸ்க் இருக்கும், இதே மாதிரி ஏதாவது மாஸ்க் வாங்கி வச்சுருப்பீங்க, அந்த மாஸ்க் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரே தான் சொன்னது ஃபேக்காக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம், சே அணை இது அப்படி இப்படி அணையாமல் இருக்குது, அது நல்ல ஸ்ட்ராங்கான மாஸ்க்குன்னு நினைக்கலாம். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும் எந்தெந்த மாஸ்க் நல்ல மாஸ்க்னு. இந்த எனக்கு தெரிஞ்சு நான் டெஸ்ட் பண்ணதில் இந்த மாஸ்க் N95 மாஸ்க் தான் நல்ல மாஸ்க் ஆட்டி எனக்கு தோணுச்சு.
ஸோ நீங்களும் அதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்களும் வாங்கி வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் இதை மாதிரி டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாஸ்க்கை நம்ம எதுக்கு இதில் இந்த மெழுகுத்தி மெத்தடோடு நம்ம டெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் மாஸ்க் போட்டாகி இப்போ ஒரு ஆள் கூட இன்னொரு ஆள் கூட கான்வர்சேஷன் பண்ண முடியல, அவங்கள்ட்ட வந்து அந்த அவங்கள்ட்ட ஒரு வேலை ஏதாவது பேக்டீரியாஸோ வைரஸோ இருந்தாக்கி நீங்கள் எப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சேஃப்டியாக இருக்கும் இந்த மாஸ்க்லாம் போட்டிருந்தாக்கி. இப்போ நான் போட்டிருந்தோம்னு வச்சுக்கேன், நான் இப்போ நான் போட்டுட்டு நான் அதில் ஊதம் போச்சுல, இந்த என் காற்று வெளியே போச்சு, வெளியே போகல, ஆனால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ப்ரீத் பண்ணதுக்கு, கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு சுவாசிக்கிறதுக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் இந்த மாஸ்க்கை யூஸ் பண்ண போச்சுல. அதனால தான் நம்ம இந்த டெஸ்ட் பண்ணோம், ஏர் ப்ளோ டெஸ்ட். இந்த டெஸ்ட் வேறு என்னென்னா ஏர் ப்ளோ டெஸ்ட், இது நானாட்டே வச்ச பேர், சரி அதை பற்றி நீங்கள் ஃபில் பண்ணாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி உங்கள் நேபர்ஸ், உங்கள் சொந்தாரங்க, அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் அவங்களுக்கும் இந்த தகவலை தெரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு இதோ மாதிரி ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வந்து பாய்.